ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்லானியாஸ் கிச்சன் சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சன் சமையலில் என்ன ரெசிபி பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு ஈஸியான 5 நிமிஷத்தில் சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க அதை எப்படி செய்யலான்றத பார்த்துடலாம். அதுக்கு என்ன தேவையான பொருட்கள் அப்படின்னா, ஒரு முட்டை, மிளகாத்தூள், கரம் மசாலா, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேங்க. இது எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாம். அதுக்கு அடுப்பில் பேன் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நான் இது செய்கிறது வந்து ரெண்டு பேர் சாப்பிட்ற மாதிரி, ரெண்டு பேர்த்துக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விடுற மாதிரி அளவில் செய்கிறேன். இப்போ பச்சை மிளகாய் போட்டுக்கலாம், எண்ணெய் காஞ்சி வரவும். வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம். இந்த சமயத்தில் கருவேப்பிலை, கொத்தமல்லி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். தக்காளி சேர்த்துக்கிறேன், அதையும் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நல்லா வதக்கியிருக்கேன். இந்த சமயத்தில் உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நல்லா வதங்கிடுச்சு. இந்த சமயத்தில் எடுத்து வச்சுருக்க மிளகாத்தூள் அண்ட் கரம் மசாலா அதையும் சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கிறேன். பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு ஒரு முட்டை எடுத்து வச்சுருக்கேன், அதையும் உடச்சி ஊற்றிக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கிறேன் முட்டையை. நல்லா வதங்கிருச்சு. இந்த சமயத்தில் வடித்து வச்சுருக்க சாதம் எல்லாத்தையும் கலந்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ வந்து நான் கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ளேவருக்காண்டி, அதையும் போட்டுக்கிறேன். இப்போ வடித்து வச்சுருக்க சாதத்தை சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நம்மளோட எக் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப இப்போ நம்ம டேஸ்டான எக் ரைஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. சட்டுன்னு யோசிக்காமல் 5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய எக் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கண்டிப்பாக மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.